ரஜினி பேராசை பிடித்தவர். ரஜினி என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சார் வணக்கம், நாளைக்கு காலையில ஒரு 9:30 ராஜ்பவன் வந்துருங்க. எதுக்குங்க? நீங்க முதலமைச்சரா பதவி ஏத்துக்கலாம். இப்படி யாராவது கொடுத்தீங்கன்னா நல்ல அல்வா மாதிரி சாப்பிடுவாரு. நமக்கெல்லாம் இருக்கிற கருத்து சுதந்திரம் ரஜினிகாந்துக்கும் இருக்குல்ல சார். இதுக்கு ஆளுநர் கிட்ட என்ன சார் அரசியல் பேசுனீங்க சொல்லுங்க சார். ஏன் சார் ஆளுநர் கிட்ட அரசியல் பேசக்கூடாது? இன்னமும் அவர் அரசியலுக்கு வரமாட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் யாரோ ஒருத்தர் இப்படி எல்லாம் போய் பாருங்க, இந்த மாதிரி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன போய் அரசியல் பேசுறேன்னு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? அரசியல் வரமாட்டேன்னு யாரு சொன்னேன்? நானே சொன்னேன், ரஜினி தான் சொன்னாரு. அப்புறம் என்ன ஆள் நட்டு போய் அரசியல் பேசுறீங்க நீங்க? நீங்க ஆள் நட்டு ஏதோ பேசுறேன்னு சொன்னீங்க, அந்த ஆள் நட்டு அதை போன்ல பேச முடியாதா? எதுக்கு போனார்? நான் இது திசை திருப்புற வேலைன்றது சொல்றேன்ல. பிஜேபி மண்ணை கவிய அந்த மின்சார திருத்த சட்டத்தை குறித்த விவாதத்தை திசை திருப்பதற்காகவா, அரசியல் பேசுவதற்காகவா? தமிழ்நாடு ஜனங்க கொடுத்த வரி பணத்துல வாங்கி தின்னுகிட்டு இன்னைக்கு 10 பைசா எடுத்து வச்சிருக்காரு தமிழ்நாடு ஜனங்களுக்காக. உழைச்சிருக்காருல, உழைச்சதுக்கு அவருக்கான ஊதியம் கிடைத்திருக்காரு. எது கீர்த்தி சுரேஷோட வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்து காட்டுறது?